Hi friends, welcome to KOKKARAKKO channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ வீட்ல உள்ள கார்டனை தான் சுத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம என்ன செடி, ரோஸ் செடி, அப்புறம் ஃப்ரூட் செடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லா நான் வந்து கனகாமரம் செடி தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து கொய்யா செடி எல்லாம் வருது. இங்க பாருங்க கனகாமரம் செடி. கனகாமர செடியிலே நான் வந்து மூணு விதமான செடி வச்சிருக்கிறேன். கிரீனு, அதுக்கப்புறம் லைட்டு நம்ம நாட்டு கனகாமரம், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஊட்டி கனகாமரம், ஒரு அந்த பிங்க் நல்ல ஒரு திக்காக பிங்க்காக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. ஸோ அந்த பூ வந்து இருக்கும். இந்த க்ரோட்டன்ஸ் வந்து பட்டு போயிருச்சு, நல்லா தழுத்துங்க பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. பட்டு போயிருச்சு தண்ணி ஊற்றாமல். ஆனாலும் நாங்கள் இப்போ ஒரு வாரம் வந்து தண்ணி ஊற்றுனதில் பாருங்கள் கீழேருந்து நல்லா வந்து துளிர் விட ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இதில் வந்து பச்சை எல்லோரும் பச்சை இருந்தால் தான் முளைக்கும் அப்படிமாங்க. இங்கே பாருங்கள் காஞ்சி ஒடிஞ்சு அப்படியே போயிருச்சு அப்படி வருதுல. ஆனால் கீழேருந்து வந்து எங்களுக்கு வந்து நல்லா வந்து தளிர் விட்டு இந்த க்ரோட்டன்ஸ் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுமாதிரி கீழா நெல்லி இலையும் நான் வந்து லைட்டாக விதைச்சி விட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிச்சு செடி, இந்த இருக்கு பாருங்க கிரீன் வந்து பச்சை கலரில் கனகாமரம், பச்சை கனகாமரம் இந்த இருக்கு பாருங்க கீழே இருக்கு. இது வந்து கலர் பிச்சு தான். அதுக்கு பக்கத்தே நாங்கள் வந்து மாலை ரோஸ் வச்சுருக்குறோம். இது நல்லா அங்கே போய் எங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது மட்டும் விட்டு பூத்து முடிச்சிருச்சு. பக்கத்துலேயே வந்து மாலை ரோஸ் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பச்சை கனகாமரம் தான் நிறைய இருக்கும் இந்த சைடு. அதுக்கப்புறம் இது வந்து பட்டன் ரோஸ். எல்லாருமே கேட்டீங்க கண்ணை வந்து வெட்டி வச்சா வளருமா அப்படின்னு. நாங்கள் வந்து ஃபுல்லாமே குச்சி தான் வச்சு இது ஃபுல்லாக வளர்ந்தது. எல்லாமே நான் அந்த சைடு வச்சுருக்குது ஃபுல்லாக குச்சி தான். இதெல்லாம் ஒரு குச்சை வெட்டி தான் வச்சோம், அழகாக சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி தான் அங்கே பாருங்க குச்சி தான் நான் வந்து வெட்டி வச்சேன், அழகாக வந்துட்டு. அப்புறம் இது வந்து கேரளா வெத்தலை, வெத்தலை ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக வெத்தலை. இஞ்சி வச்சிருந்தேன் அந்த சைடு, ஆனால் எடுத்தாச்சு இஞ்சி வந்து. இப்போ இது வெத்தலை தான் நல்லா அங்கேருந்து இங்கே வர படர்ந்து கிடக்கு. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் வந்து கொஞ்சம் தான் இடம் விட்டுருக்கோம். ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன செடிகள் தான் வைக்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன க்ரோட்டன்ஸ் இப்படி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு கீழே வேர் போச்சு அப்படின்னா பில்லரை வந்து பாதிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த சைடு வந்து காம்பவுண்டு செவருனால இந்த சைடு பில்லர்னால ரொம்ப வந்து செடி வைக்காதீங்க அப்படி சொன்னதுனால நாங்கள் வந்து சின்ன சின்ன செடி மட்டும் வச்சுருக்கோம். இந்த சைடும் வந்து நிறைய செடி இருந்துச்சு, ஆனால் தண்ணி ஊற்ற ஆள் இல்லாமல் அது வந்து பட்டு போயிருச்சு. இதில் வந்து ஒரு பப்பாளி மரம் வந்து இங்கே பாருங்க நல்லா நிறைய பப்பாளிகள்லாம் வந்துருக்குது. சூப்பராக டேஸ்டாக இருக்குது இந்த பப்பாளி பழம். இன்னும் வந்து நிறைய பிஞ்சும் வச்சுருக்குது. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இந்த ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாமே நல்லா மரம் செடி கொடி இது தான் இருக்கும். ஸோ இப்போ வீடு கட்டினதுனால கம்மியாயிருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாலை ரோஸு, இப்போ ரெண்டு நல்லா பூ பூத்திருக்குது பாருங்கள். மாலை ரோஸ் வாசனை அப்படியே ஒரு தூக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரோஸ் பூ, நல்லா குத்து குத்தா ஒயிட் கலர், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பூ இல்லை. இது வந்து பட்டன் ரோஸ் தான். இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குச்சி தான் வெட்டி அதுலேருந்து வெட்டி வெட்டி வச்சோம். இந்த ரோஸ் செடி வந்து இன்னொரு வீட்டிலேருந்து நாங்கள் வந்து குச்சி வாங்கிட்டு வந்து வச்சோம், அது நல்லா பெருசாகிட்டு. இப்போ அதுலேருந்து நாங்கள் குச்சி வெட்டி இங்கே பாருங்கள் அது ஃபுல்லாமே குச்சி தான் வச்சோம், நல்லா வந்துருச்சு. இதெல்லாம் இது வந்து மாலை ரோஸு தான். இது இந்த வெள்ளை கலர் பட்டன் ரோஸு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா மரம். இப்போ நாங்கள் ஒன்றே ஒன்றுன்னா அந்த சப்போட்டா மரத்தை தான் எங்களால் வந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சு. அது ஒன்று தான் அந்த சைடில் இருந்ததுனால தப்பிச்சிச்சு. சப்போட்டா இந்த பழம் வந்து நிறைய கொடுக்கும், அந்த செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அப்படி செல்ல பழம் வந்து அப்படியே மரத்திலே பழுத்துரும், நல்லா பறித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்போட்டா மரம் நல்லா வந்து கொஞ்சம் பாதி வந்து பறிச்சிட்டோம் நாங்கள் வந்து. எங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே க்ரோட்டன்ஸ் தான்.
இதில் வந்து நடுஸில் வந்து ரோஸ் செடி, பட்டன் ரோஸு, இந்த இது குரோட்டன்ஸ் தான், இது குரோட்டன்ஸ் தான். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோஸ் செடி தான், ஃபுல்லாமே பட்டன் ரோஸு, மா இலை, மாஞ்செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா அடுக்குமல்லி செடி. இந்தா இருக்கு பாருங்க, அடுக்குமல்லி பூ பூத்திருக்கு பாருங்க. எங்களுக்கு வந்து இப்போ நல்லா பூ பூக்குங்க. நான் வந்து தண்ணி விடுறதுக்கு வந்து யாருமே இல்லாதனால அந்த மழை பெஞ்ச இதில் தான் எங்களுக்கு வந்து நல்லா வந்து பூ விட்டுருக்கு. நம்ம ரெகுலராக தண்ணி விட்டு அதை பராமரித்தோம் அப்படின்னா சூப்பராக எங்களுக்கு வந்து அந்த பூ வந்து நிறைய கொடுக்கும். இதில் ஒரு மாங்கன்று வச்சுருக்குறோம், இப்போ தழுத்து கொஞ்சம் வருது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு நல்லா பெரிய மாமரமாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ரீசண்டாக தான் இதெல்லாம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் கொய்யால தான். இந்த பப்பாளி செடி நல்லா பெருசாகி நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நிறைய வந்து பறிச்சிட்டோம், பறித்து சாப்பிட்டாச்சு. இது வந்து கருவேப்பிலை மரம், இது வந்து கொய்யா இலை, அது வந்து சிவப்பு கொய்யா, இது வந்து வெள்ளை கொய்யா. இது வந்து மாங்காவே இனிப்பு மாங்காய், நல்லா அந்த மாங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலேருந்து நாங்கள் விதை போட்டு இது வந்து நாங்கள் வச்சது. நாங்கள் ஃபுல்லாமே பாதியான விதையில தான் இங்கே வந்து செடி வந்து வந்திருக்கு. அந்த சாப்பிட்டு வச்ச மாங்காய் அந்த மாம்பழத்துலேருந்து தான் நாங்கள் இந்த செடி வந்துச்சு. பிறகு நல்லா பெருசாகிருச்சு. இது வந்து நாட்டு பிச்சு, வெள்ளை கலரில் இருக்கும், கலர் பிச்சு இல்லாமல் நாட்டு பிச்சு, நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். இது சீத்தா மரம், நல்லா நிறைய பூ பூத்துருக்கு சீத்தா மரத்தில். உண்மைதான் அது வந்து பிஞ்சி விட்டு நல்லா காய் காய்க்கும், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீத்தா பழம்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குங்க பழத்தில். இது தாங்க இந்த மல்லி, எங்களுக்கு மேலே வர போயிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து மல்லி செடியை காட்டியிருப்பேன். அது வந்து இந்த இப்படி மேலே போயிட்டு இந்த பில்லரெல்லாம் வந்து வம்பா ஆக்கிருச்சு. ஏன்னா இதோட வெயிட் இழுக்கனால அந்த இடத்துல வந்து பிளவுலாம் செவர் உள்ள ஆரம்பிச்சதுனால அதை கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி அப்படி வச்சுட்டாங்க. அதனால இப்போ இப்போ தான் இது தழுத்து வருது. இது ஃபுல்லாக ரோஸ் செடி தாங்க, ஃபுல்லாமே ரோஸ் தான், நல்லா நிறைய பூத்து கிடக்கும். சில நேரங்கள்லாம் வைக்கிறதுக்கு அல்லாமல் நிறைய பூத்து நாங்கள் அதை பறித்து காய போட்டு வச்சுக்கிடுவேன். இது வந்து பலாப்பழ மரம், இப்போ தான் வச்சோம், நல்லா பெருசாகிட்டு பலாப்பழ மரம். எல்லாருமே கேட்பாங்க விதை வருமா அப்படின்னு, விதை சூப்பராக வருங்க. இந்த சைடும் வந்து கண்ணு வச்சுருக்கோம், எல்லாமே ரோஸ் தான், எல்லாமே கட் பண்ணி வச்சது தான். இந்த பாருங்கள் ஃபுல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே மாதுளை செடி ஒன்று, இதெல்லாம் ரோஸ் செடி தான். இது வந்து மாதுளை செடி, அப்புறம் கருவேப்பிலை செடி. மாதுளை நல்லா இங்கே பாருங்க பூ பூத்து நல்லா காய் போட்டிருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.